வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இந்த வீடியோவில் மட்டன் முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மதுரை சைடில் ரொம்ப ஃபேமஸானது ஹோட்டல் டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்றத பார்க்கலாம் குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு வச்சுருப்போம்ல அந்த குழம்புலேருந்து போன்லெஸ் பீசஸாக எடுத்துட்டு அதை சின்ன சின்ன இதான் பிச்சு போட்டுக்கலாம் அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மட்டன் குழம்பு இருக்கும்ல அந்த குழம்புலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவு மட்டனுக்கு நம்ம வந்து அஞ்சு முட்டை சேர்த்துக்கலாம் என்கிட்ட மூணு முட்டை தான் இருந்துச்சு அதனால நான் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டையை இப்போ முட்டையை நம்ம கலந்து வச்சாச்சு இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம்தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு இப்போது இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா ஃபுல்லாக மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு நம்ம பிச்சு வச்சுருக்க மட்டன் பீசஸை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் இந்த மட்டனில் கோட் வரைக்கும் மசாலா மட்டன் எல்லாம் ஒன்றா கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கிரேவியிலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னால் நம்ம குழம்புலேயும் உப்பு போட்டிருக்கோம் மட்டன்லேயும் உப்பு இருக்கும் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கிறேன் கரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் டேரெக்டாக ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி அடித்து ஊற்றும் போது தான் இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பொடி பொடியாக இருக்கும் பொடி மாசு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வரும் இது இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இன்னும் வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நீங்கள் வீட்டில் மட்டும் இதை செஞ்சு கொடுங்க இதில் இருக்கிறது மட் மட்டன் முட்டை அப்படின்றதே தெரியாது இது எல்லாம் கலந்து ஒரு சூப்பரான டேஸ்டில் செம்மையாக இருக்கும் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றலை அதனால் நான் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு மட்டன்லாம் கொடுத்தோன்னா அதுங்க வாயில் மென்றுட்டு துப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க அதோடைய சூப்பரான மட்டன் முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு இது சேம் ஹோட்டல் டேஸ்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீட்டு வெரைட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்